ஹாய் ஹலோ ஜீசஸ் கால்ஸ் வியூவர்ஸ் அண்ட் லிஸ்னர்ஸ், மாற்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த மாற்றம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வாரமும் மாற்றம் நிகழ்ச்சி வருது, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கூட யார் இருக்கிறா தெரியுங்களா? நம்மளுடைய ஷாரன் ஏஞ்சல் இருக்கிறாங்க. ஹலோ, ஹாய் எவ்ரிவன். ஸோ உங்களுக்காக தான் நம்மளோட ஜீசஸ் கால்ஸ் ரேடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக அவங்கக்கிட்ட நிறைய கேள்வி நம்ம கேட்க போகிறோம். அதெல்லாம் குறித்து அவங்க பதில்களை சொல்ல போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வினா, யார் இந்த ஷாரன், எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, அத பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் நிறைய பேர் என்ன சின்ன வயசுல தான் பாத்துப்பாங்க. ஆமா, நாங்களே சின்ன வயசுல தான் பார்த்தோம், அதுக்கு அப்புறம் பார்க்கலையே. ஸோ சின்ன வயசில் பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் நான் மீன் தனக்கரன் ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு தெரியும், பட் நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் மிடில் சைல்ட் ஷாரன். ஸோ அண்ணன் சாம் அண்ட் தங்கச்சி ஸ்டெல்லா. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. என்னென்னா, எல்லா மீட்டிங்ஸ்லேயும் நம்ம சாம் பிரதரை பார்ப்பாங்க, ஸ்வீட்டி சிஸ்டரை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பால் அண்ணா, அப்புறம் இவாஞ்சலின் ஆண்டி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெல்லா ஆண்டி, எல்லாரையுமே பார்க்க என்ன பண்றீங்க? அப்போது நான் ஆக்சுவலி சென்னையில் தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், என்னோட பிபிஏ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் முடித்தேன், உடனே நீ யூ ஹாவ் டு மூவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து ஓகே, அப்பா அம்மா சொல்லிட்டாங்க நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணோம் ஆனர் பண்ணோம் அப்படின்ட்டு நானும் பெட்டி படுக்க கட்டிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். ஸோ அப்போது நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, உங்களுக்கு கல்ச்சர் ஷாக் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இங்க இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கல, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிக்கிறதுக்கு முன்னாலே அங்க போயிட்டீங்க, எப்படி அங்க போய் சர்வே பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி கல்ச்சர் டிஃபரன்ஸ் இல்லையா? மினிஸ்ட்ரிக்கு நாங்க அடிக்கடி போவோம், தாத்தாவும் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அதனாலே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கல்ச்சர் ஷாக் இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப சொல்ல முடியாது. ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இங்கே ஆப்வியஸ்லி நிறைய பேர் இருப்பாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி. ஒரு அக்கான்னு கூப்பிட்டா போதும், உடனே என்னம்மா அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ அப்படி இருந்த நிலமையில அங்கே போய் நான் தான் சமைக்கணும், நான் தான் வீட்டை க்ளீன் பண்ணணும். தனிமையா? ஆமாம். ஸோ கம்ப்ளீட்லி எல்லாமே லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஏஜ் இருக்கும் அது? 17, 18, 19. அப்படி எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துலதான் எங்கள் அப்பா ஆக்சுவலி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. ஸோ இங்கே நான் வந்து பேச்சுலர்ஸ் பிபிஏ படிச்சுட்டு இருந்தேன் ஆர்ட்ஸில். அப்போது வந்து அங்கே போய் நான் டிகிரி ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஐ குடன்ட் ட்ரான்ஸ்ஃபர் மை க்ரெடிட்ஸ் அங்கே. அப்போது அவங்க கேட்டாங்க, உனக்கு என்ன பண்ணணும் லைஃப்பில், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது எனக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என் கசின்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் பார்க்குறவங்களாம் கேட்கும் போது அவங்க அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க, நீ டாக்டர் ஆனோ, இன்ஜினியர் ஆனோ, லாயருக்கு படிக்கணும். அண்ட் பிள்ளைங்களும் தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ த சேம் திங் பிகாஸ் பேரண்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் தான் சில நேரம் ஜாப்ஸ் கூட வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எங்கள் அப்பா என்ன கேட்குறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சொன்னேன், எனக்கு இத்தனை வருஷம் நான் டிவிக்கு முன்னாடி இருந்திருக்கேன், இத்தனை வருஷம் நான் மீடியா பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ டெக்னிக்கலாக எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மீடியா ஸ்டடிஸ் படித்தேன். ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது அஃப்கோர்ஸ் அங்கே யாருமே எனக்கு ப்ரையராக தெரியாது, நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஃபேமிலி, New country, வெரி கோல்ட் கம்பேர்ட் டு சென்னை. ஹீட்ல இருந்துட்டு அங்க வெரி கோல்ட், லைக் பஸ்ல போனோம் காலேஜ்க்கு. ஸோ வின்டர் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது அந்த பஸ் ஸ்டாப்ல எல்லாம் வெயிட் பண்ணும் போது, ரொம்ப வின்டர் இருக்கும் போது அந்த ஸ்னோ வந்து ஐஸ் மாதிரி ஃபேஸ்ல வந்து விழும். என்னதான் 4 layers போட்டு கை கால் முகம் எல்லாத்தையும் கவர் பண்ணாலும் ஸ்னோ அப்படி வரும்போது யூ ஹாவ் டு ஃபேஸ் இட்.
ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி ஒரு இங்கே தான் லிவ் பண்ணணும், வேறு ஆப்ஷன் கிடையாது, அட்லீஸ்ட் ஹாலிடேயாவது ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே தான் லிவ் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் இந்த பிரச்சனை தான் எனக்கு ரொம்ப இதாக தெரிஞ்சு, வெதர் சேஞ்ச். ஸோ அப்படி போய் ஓகே பஸ்னால் எப்படி தான் இருக்குமா, ஓகே இந்த பஸ்னால் எங்கே போகணும், எப்படி போகுது, அந்த ரூட்லாம் கால்குலேட் பண்ணி எனக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட், ஏன்னா நான் இண்டிபெண்ட்டாக என்னமோ ஒரு புது வென்ச்சருக்குள்ளே போன மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 years அங்கே இருந்தேன். அப்போது படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, இல்லை இப்போ நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணுவோம். ஓ மை காட், டிகிரி முடிச்சிங்களா? இல்லை முடிக்கல, அப்போ முடிக்கல டிகிரி. ஏன்னா அப்போ தான் கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் செட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி ஒரு லைஃப் ஸ்டைல் செட் ஆகி ஓகே. அப்போவும் நான் இந்தியாவுக்கு வந்துட்டு போவேன். அப்போது இங்கே எங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் சீஷா ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த கனெக்ஷன்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் அங்கே லிவ் பண்ணுறது அப்படின்றது டிஃப்ரெண்ட்ல, யூ ஹாவ் டு அடாப்ட், யூ ஹாவ் டு யூனோ கிரியேட் யுவர் ஓன் லைஃப். ஸோ அப்படி எஜுகேஷன் சிஸ்டமும் ரொம்ப வேறு, எல்லாமே கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆனோடனே திரும்ப எங்கள் அப்பா வந்து இல்லை நம்ம யூஎஸ்க்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா, அப்போ வந்துச்சே ஒரு கோவம், இப்பதான் இங்க வந்து செட்டில் ஆயிருக்கு, அதுக்குள்ள நீங்க திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். ரொம்ப வீட்டில் ஏன் இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நான் எதிர்த்து பேசினதே கிடையாது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதுக்கு இப்படி பண்ணும், கடவுள் சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க, வாட் இஸ் தட் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அழுது அடம் பிடிச்சி எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்டில் இருந்தேன். அப்போது யோசிக்கும் போது அந்த டைமில் கொஞ்சம் எனக்கு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் கூட இருந்துச்சு. நம்ம ஷாரன் தினக்கரனா இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், ஷாரன் ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படியா? ஸோ ஷாரனா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஒரு கேள்வி, ஒரு க்வெஸ்சன் எனக்கு தோணுச்சு. விச் வாஸ் என்ன சொல்கிறது, அவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருந்துட்டு சரி நம்ம இவ்வளோ ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகிட்டோம், எல்லாமே ஓகே ஆகிட்டோம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன். அந்த கேள்வி வந்தோன்னா என்னோடய கான்ஃபிடென்ஸ் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இட் வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். இன்னொரு புது கண்ட்ரிக்கு மூவ் பண்ண போகிறோம், எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நியூ ஸ்டார்ட், நம்ம பழையபடி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வரணும். ஸோ அந்த கேள்விகள்லாம் ஓடி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா யார்கிட்டையும் பேசவும் முடியாது இதை பற்றி, யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு இன்டர்னல் பேட்டில் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப யூஎஸ்க்கு மூவ் பண்ணி அது திரும்ப கிரெடிட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து படித்து ஏதோ ஒரு டிட்டர்மினேஷனோட தான் நான் போனேன் யூஎஸ்க்கு. இந்த மாதிரி நம்ம படித்து முடிக்கணும், ஏதாவது சாதிக்கணும், ஷேர்னா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட தான் நான் போனேன். ஸோ படிக்கும் போது கூட என்னோடய கோர்சஸ், என்னோடய கிளாஸஸ் எல்லாமே நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் டு பேக் எல்லாமே படித்து டிட்டர்மெண்டாக நல்ல மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறையா ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். இங்கே தான் ட்விஸ்ட்டு, சொல்லுங்கள். ஸோ அப்போது எங்கள் அப்பா அம்மா ஆக்சுவலி கேட்டாங்க, எதுக்கு நீ வேலை செய்யலாம் போகிற, படிச்சுட்டு நீ இங்கே வந்துடு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ பட் நான் சொன்னேன், அப்போ தான் என்னோட ட்ரீமை எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படி, அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது வரைக்கும் எனக்கு கூட தெரியல இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறேன், இதெல்லாம் சாதிக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அவங்க ஏன் நீ ஜாப் போகணும் அப்படின்னு கேட்கும் போது தான், அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் போது தான் ஓகே நம்ம மைண்டுக்குள்ளே இவ்வளோலாம் இருக்கா, நம்ம இவ்வளோ யோசிச்சிருக்கோமா அப்படின்ட்டு எனக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ் ஆக சொல்லணுமா? ஆமாம், நிச்சயமாக சொல்லணும், சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். ரொம்ப டீடியஸாக இருந்துச்சு அந்த ப்ராசஸ். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் அப்ளிகேஷனாக என்ன, ரெசியூமேனா என்ன, அது கிரியேட் பண்ணி அந்த கவர் லெட்டர் அதெல்லாம் பண்ணி அதுக்கு ரெஃபரன்சஸ் வேணும், உனக்கு ப்ரையர் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ நிறைய கம்பெனிஸ்க்கு நான் அப்ளை பண்ணேன். ஃபைனலி ஒரு ஒரு ப்ராட்காஸ்டிங் நெட்ஒர்க்கில் ஜாப் கிடச்சிது. முன்னாடியே நான் இன்டர்ன் பண்ணியிருந்தேன் அவங்க கூட. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ உடனே வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நெட்ஒர்க்கில் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் த பாட்டம், ஸ்க்ராட்ச்லேருந்து. யாருக்குமே என்ன யாருன்னு தெரியாது, என்ன சொல்றது, டிஃபரண்ட் நேஷனாலிட்டி வேற, அது வேற இருந்துச்சு.
அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் எம்ப்ளாயீஸ். 23 இருக்கும் போது ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ஜாப். கைண்ட் ஆஃப் ஹேவிங் ஆல் ஆஃப் தட் ஆல் ஆஃப் தோஸ் தாட்ஸ் இன் மை ஹெட், நான் அப்படியே ஒரு பயங்கர ஃப்ரெஷராக போனேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ரீசர்ச் டிபார்ட்மெண்ட்டை தான் விட்டாங்க. ரீசர்ச்ன்றது தான் பாட்டம் லெவல், லைக் தரமட்டமான லெவல் சொல்ல போனோம்னா. ஸோ அந்த ரீசர்ச் தான் என்ன கெஸ்ட் வராங்க, என்ன ஷோ பண்ண போகிறோம், இது என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் உட்காந்து புக்ஸ் படிக்கணும். கம்ப்யூட்டரில் லிட்டர்லி லைக் என்ன சொல்ல டிடெக்டிவ் மாதிரி சர்ச் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா இட்ஸ் அ வெரி டீடியஸ் ஜாப். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் ஆகி ஃபைனலி ஒரு 3 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கெஸ்ட் ப்ரொடியூசர்ஸாக மேலே வந்துட்டீங்க. ஆமாம். ஸோ பட் அந்த ப்ராசஸ் சொல்ல போனோன்னா நான் பாட்டுக்கு ஜாலியாக எனக்கு டெக்னிக்கல் படிக்கணும், எனக்கு இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணும் அப்படின்னு ட்ரீம் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே போய் உட்காரும் போது தான் எனக்கு அதோட என்ன சொல்றது எவ்வளோ இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா ஒரு அங்கே ஸ்கிரிப்ட் எழுதணும். ஒவ்வொரு ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 3 or 4 ரிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். 3 or 4 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், அதுக்கப்புறம் போ ப்ரொடியூஸ் பண்ண. இட் மீன் கரெக்ஷன்ஸ். கரெக்ஷன்ஸ், யா. ஸோ ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் இருக்கும், அதுலேருந்து 1, 2, 3, 4 வரைக்கும் போகலாம். அப்படின்னா யூஆர் அ குட் ப்ரொடியூசர். ஓகே. என்னோட ஸ்கிரிப்ட் வந்து 11 வெர்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓ மை காட், அவ்வளோ கரெக்ஷன்ஸ். ஸோ என்னோட ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர் வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு வெறுமையாக அப்படி சொல்றதோட அவர் வந்து நீ ஈஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வர, ஸோ வெஸ்டர்ன் ஆடியன்ஸ்க்கு எப்படி எழுதணும், உன்னோட லாங்குவேஜ் வந்து இப்படி இருக்கு, இதுக்கு எப்படி எழுதணும், அங்கே இருக்கிறவங்க மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களை. அண்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறது எப்படி, ஹவு டு ரைட் அ ஸ்டோரி, எல்லாமே அவங்க பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து ரொம்ப ஒவ்வொரு தடையும் வெளியே வரும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வருவேன், ஐயோ நம்ம நம்பர் மேலே போயிட்டே இருக்குதே அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து ஹீ சா பொட்டென்ஷியல் இன் மீ, ஏதோ இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல். அந்த மாதிரி என்னோட சூப்பர்வைசர்ஸ் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்து தேர் வெரி கிரேஷியஸ். எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, டெக்னிக்கல் ஒரு ஷோ எப்படி ரன் பண்ணுறது, வாட் இட் டேக்ஸ் டு யூனோ புட் அ ஷோ டுகெதர், அதெல்லாம். ஸோ அதுதான் என்னோட ட்ரீம், இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சீன்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ 3 இயர்ஸ் அது பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட மாஸ்டர்ஸும் பண்ணேன், ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் சினிமா அண்ட் டெலிவிஷன் அதில் பண்ணேன். ஸோ அகெயின் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது ஒரு தடவை இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தேன். அப்போது இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது இந்த காரில் நாக் பண்ணி பிச்சை கேட்பாங்கல்ல, ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்டாங்க. எனக்கு யூஸ்வலாக நாக் பண்ணி நீ காசு கேட்குறது வேறு, பட் ஒரு மாதிரி அக்ரெசிவாக நாக் பண்ணி கேட்குறது வேறு. ஸோ அப்படி நான் பார்த்துட்டு ஒரு தாட் இருந்துச்சு, ஏன் இவங்க மட்டும் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறாங்க, அப்படி என்ன இவங்க டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மைண்ட் வந்து இவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னோட மைண்ட். வாட் மேக்ஸ் தம் டிஃப்ரெண்ட், இவங்க மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்போது அவங்களோட அனாட்டமி, அவங்க சைக்காலஜி, சயின்ஸ், பைபிளில் என்ன போட்டிருக்கு, ஹிஸ்ட்ரி எல்லாமே ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ மாஸ்டர்ஸில் கிராஜுவேட் பண்ணோன்னா ஒரு தீசஸ் பண்ணோம், ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் டாபிக் தான் சூஸ் பண்ணேன். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. மீடியா ஸ்டூடெண்ட் மீடியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஏன் இப்படிலாம் சோஷியல் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதை ஃபைட் பண்ணி இல்லை நான் இது தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே கொண்டு. ஸோ அது it was a long process but it was worth it. And the graduate panni mudichona and the documentary kamikumoda it opened a lot of doors. Nariya people recognize panni okay idu nalla irukku appdin solli adhu da inno production ku enakku doors open pannuchu. Graduate panni mudichita work panni okay idu podum idilende nama next grow pannom அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அம்மா அப்பா கூட திரும்ப மூவ் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக வேறு சிட்டியில் இருந்தேன் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அம்மா அப்பா கூட மூவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு, திரும்ப பேக் டு ஸ்குவேர் ஒன் அந்த மாதிரி, பேக் டு அந்த ஸ்க்ராட்ச்லயே வந்துட்டோமா அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஓரளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு யோசிக்கும் போது நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ இல்லை
நம்ம கரெக்டான வழியில தான் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கைட் பண்றதுக்கும் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அப்போது இருக்கும் போது தான் நான் ரொம்ப யோசித்தேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது, ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 to 2 years அப்பா அம்மா வீட்லேயே இருந்துட்டு கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே. இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டிங் மாதிரி. ஸோ அது, ஸோ நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதி, நீங்கள் ஃபிலிமிங் பண்ணி, ஸோ எடிட்டிங் ஆடியோ எல்லாமே பண்ணி, ஸோ யூ வில் ப்ரொடியூஸ் அ வீடியோ மற்றவங்களுக்கு வீடியோ. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்ஸ் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கணும்ல, சாப்பிடணும். ஸோ அதுக்கு ஐ டிட் லைக் டெக்னிக்கல் பொசிஷன், ஒரு கூகுள் ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்புறம் டெக்னிக்கல் ஜாப்ஸ் எடுத்தேன், ஐடியில் சம்மந்தமே இல்லாமல், என் ஃபீல்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிறைய ஜாப்ஸ், லைக் குட்டி குட்டி ஜாப்ஸ் பண்ணேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஆக்சுவலாக ஒரு கிளாஸ்க்கு, மாஸ்டர்ஸ் பண்ணும்போது ஒரு கிளாஸ்க்கு ஏ நாட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது பண்ணும் போது தான் லைக் நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு ப்ரொஃபஸர்ஸ்டேருந்து. இந்த 1.5 years ஒரு மாதிரி லாஸ்ட் இன் தாட்ஸ், ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, ரொம்ப சேடான ஸ்டேஜில் வந்து நான் யோசித்தேன், சரி இது ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ஒரு கம்பெனியா, அப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நான். Your own company. Yeah. பட் அது ஃபுல்ஃப்ளெட்ஜ் பிஸ்னஸாக நடத்தணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு நான் யோசிக்கல. ஸோ திஸ் நீட்ஸ் டு பி அ profit making company which will do charitable work to other Super. people. அந்த மாதிரி தான், அவ்வளோதான் நான் யோசிச்சிருந்தேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடு, எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கொடு இப்படி இப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ கிளைண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. அப்போ நானும் ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சின்ன சின்னதாக பண்ணி கொடுப்பேன். ஸோ என்னதான் கிரேட்டாக இல்லைனாலும் இட் வாஸ் நான் பண்ணேன், நானே ஸ்கிரிப்ட் எழுதி, நானே ஃபிலிம் பண்ணி, நானே எடிட் பண்ணி கொடுத்தேன். ஒரு சந்தோஷம், நானும் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்படி இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் இஸ் வென் ஐ டுக் த டெசிஷன், என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, கலிஃபோர்னியா மூவ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அதுதான் எங்கே எல்லாருக்கும் ஃபிலிம் ஸ்கூலில் எங்கே எல்லாருக்கும் அதான் ட்ரீம். அல்டிமேட்லி அங்கே போய் ஒரு ஆக்டிங்கோ இல்லை வீடியோ ப்ரொடக்ஷனோ வாட் எவர் இட் இஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் எல்லாருக்கும் ட்ரீம். ஸோ சும்மா பேசிகிட்டு இருப்போம் நாங்கள், ஒரு நாள் பண்ணலாம், ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி யோசிச்சுட்டு இருக்குமோ, சும்மா ரேண்டமாக பேசிகிட்டு இருக்குமோ, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் எல்லையே போனோம். போய் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம், ஆக்சுவல் சிட்டி எப்படி இருக்கு. ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்ஏ இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ரொம்ப நமக்கு ஒன் டே பர் டே யூ நீட் அட்லீஸ்ட் $400 to $500. அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான சிட்டி அது. அங்கே போய் ஆல்மோஸ்ட் பாம்பே மாதிரி சொல்லலாம். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபிலிம் சீன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து அவங்க ட்ரீம்ஸ்க்காக வந்து ரொம்ப பர்சூ பண்ணி, ரொம்ப ட்ரை பண்ணி ஹோம்லெஸ்ஸாக கூட ஆயிருக்காங்க. ஸோ அங்கே ஹோம்லெஸ் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் இப்போ நிறைய தே கால் இட் த லேண்ட் ஆஃப் ப்ரோக்கன் ட்ரீம்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஃபுல்ஃபில் பண்ண முடியாதா, 90% அப்படி தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு 10% தான் 10 years 12 years கழிச்சு அவங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும், அவங்க என்ன அச்சீவ் பண்ணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ ரிஸ்க்கை வச்சுட்டு ஆமாம். ஸோ வி ஜஸ்ட் டுக் அ லீப் ஆஃப் ஃபெய்த், சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நவம்பரில் மூவ் பண்ணுறேன், அவர் ஜான்வரியில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் டுக் அ லீப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் மூவ்ட். அப்போது நான் கடவுள்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், இஃப் இங்கே கலிஃபோர்னியாவில் இருக்கிறது இஃப் இட்ஸ் யோர் வில், எனக்கு நீங்கள் வந்து என்னோடய அகாமடேஷன் ரெடி பண்ணி கொடுக்கணும், கிளையன்ஸ் வரணும் பிஸ்னஸ்க்கு, அண்ட் எனக்கு ஒரு கார் வாங்குறதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் செட் தட் டு காட் அண்ட் செட் ஓகே இஃப் திஸ் இஸ் காட்ஸ் வில் தீஸ் த்ரீ வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் போது எல்ஏக்கு மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணிட்டு அப்போது ஆக்சுவலாக யாருமே தெரியாது அகேன் எல்ஏல. ஓ, நீங்கள் இருந்த இடத்துல இருந்து எல்ஏக்கு வரும்போது உங்களுக்கு யாருமே தெரியாது? யாருமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பட் அவ்வளோவா லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்போது என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். உடனே அவங்க ஃபோன் பண்ணி, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வரா, நீ பார்த்துக்கோ. ஸோ தேவர் வெரி ரிசெப்டிவ்.
They, of course, they were not Christians, but they were very receptive. They are non-Christians. You have a dream, so we support that. We'll take care of you. Our house is open anytime you want to come. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணாங்க. ஸோ தேட் வாஸ் அ பிக் டீல். யூஸ்வலாக பிகர் சிட்டிஸில் அவ்வளோ ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்தோடனே ஐ டுக் தட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சார். ஓகே, நான் வரேன். செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அகைன் பேக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ரொம்ப எடுத்துகிட்டு போகல. என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ ரொம்ப யாருமே தெரியாமல் கிளம்பிட்டீங்க. கிளம்பியாச்சு. ஓகே, போய் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் வித்இன் டூ வீக்ஸ் I got my accommodation. Oh my god. I got clients and carum I was able to buy within that short time. நீங்க எனக்கு ரெண்டு வாரத்துல இதெல்லாம் வேணும்னு, அதே மாதிரி ரெண்டு வாரத்துல கிளையன்ட் வந்துட்டாங்க, காரும் வாங்குறதுக்கு கடவுள் இல்ல. அந்த மூணு விஷயம் எனக்கு வேணும். எனக்கு கடச்சா இது கடவுளோட சித்தம் அப்படின்ட்டு லிட்ரலி I was testing God, which is not advisable, but இது கடவுள் சித்தம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ பட் டூ வீக்ஸில் வரோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. டூ வீக்ஸில் எல்லாமே நடந்துச்சு. அண்ட் தென் ஐ வாஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சாலரி என்ன? ஃபர்ஸ்ட் பே செக் வந்து $800. $800. ஓகே. சோ அப்புறம் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு எல்லே வந்த பிறகு ஃபர்ஸ்ட் கிளையன்ட் மூலமா உங்களுக்கு வந்த $100. மை காட், $100ன்றது ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லையே அங்க. ஆமா, ஒரு நாளே அது காலியே. ஆமா, பட் தெரியல, அது ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அது ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல், ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஸோ ஷாரன் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி வந்து ஐம் ஸோ ஆக்சுவலி ஹாப்பி டு சே ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். நானே ரொம்ப உட்காந்து யோசித்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நானே ரொம்ப நாள் யோசித்ததில்ல. ஸோ எல்லாமே பேக் ட்ராக் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி. But follow me on Instagram. You know, in the Madhuri amazing projects vandirukku. So follow me on Instagram and you'll see better things coming up. ஓகே லிஸ்னர்ஸ், இவ்வளோ நேரம் நம்மளுடைய ஷாரன் ஏஞ்சல் சூப்பராக அவங்களோட லைஃப் ட்ராவலை பற்றி சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்கும், பா இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்களா, அதனால தான் நீங்கள் இந்தியாவுக்கே வரலையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு லாஸ்ட் ஒரு சின்ன க்வெஸ்டன் இருக்கு. ஸோ இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் த பர்பஸ்? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதை என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஸ்பெஷலி நைட்டில் இல்லை டே ட்ரீம் பண்ணும் போது, ஓகே நம்ம இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோ அப்படின்ட்டு சில நேரம் ஐடியாஸ் வரும். அதை ஷட் டவுன் பண்ணாமல் வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ஆக்சுவலி தேட் கம்மிங் ட்ரூ, அது நடக்க முடியுமா நடக்க முடியாதா அது ரெண்டாவது விஷயம். பட் ஓகே இப்படி ஒரு ஐடியா இருக்குது, என்கரேஜ் பண்ணலாம், அதை இன்னும் யோசிக்கலாம். ஐ திங்க் எங்கள் ஃபேமிலி பிரிங்கிங் அப்லே அதே இருந்துச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் ஷட்டிங் தட் டவுன், ஓகே என்ன சொல்ல வரா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறதுனால எனக்கும் என்னோடய மைண்ட்லே ஓகே இப்படி ஒரு தாட் இருக்குது. ரெண்டாவது அந்த தாட்டை என்கரேஜ் பண்ணும் போது ஐ ஆக்சுவலி டிட் சம்திங் அபவுட் இட், ஐ ஆக்டட் ஆன் இட். இது பண்ணலாம் அப்படின்ட்டு ரிஸ்க்கு தான், பயங்கரமான ரிஸ்க் தான். பட் என்னதான் நடக்க போகுது, வாட் இஸ் என்ன ஃபெயிலியர்னா என்ன, ஓகே ஃபெயில் ஆனால் திரும்ப வரப்போகிறோம், என்ன லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், விச் ஹேப்பன் டு மீ லைக் ஓவர் 2-3 டைம்ஸ். நீங்க சொல்றது வந்து கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, திரும்பி எந்திரிச்சு வருவோம், மீசையில மண்ணு விட்டோம். ஸோ அதுதான் நீங்க லிட்ரலா சொல்றீங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி, நீங்க உங்க லைஃப்ல மாறணும்னா நீங்க முதலாவது நினைச்சாதான் உங்க லைஃப்ல மாற்றம் உண்டாகும். அப்படிதான் நம்மளுடைய ஷாரன் ஏஞ்சலும் நினைச்சாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து வாழ்க்கையில எப்படி இந்த காரியத்தை பண்ணுவதுன்றதுக்கான வழியை பார்த்தாங்க. அவங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை அவங்க அடைஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் எதனால நடந்துச்சுன்னு நான் உங்க முன்னால கேட்டேன். ஆனால் சூப்பர் நேச்சுரல்னு நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது நீங்கள் சிரிச்சிங்க. ஸோ என்ன சூப்பர் நேச்சுரல், நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்து இந்த டெஸ்டினியை நீ ரீச் பண்ணணும்னா இதெல்லாம் நீ கடந்து வரணும் அப்படின்னு அந்த சூப்பர் நேச்சுரல் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்சல்யூட்லி அந்த ஸ்பெஷலி எல்லேக்கு வந்து அந்த த்ரீ திங்ஸ் நான் கேட்டது ஒரு டூ வீக்ஸில் நடக்கணும்ன்ட்டு அவசியமே கிடையாது. நான் பார்த்த ஒவ்வொருத்தரும் 10 years, 12 years, 15 years, சில பேர் அதை அந்த ட்ரீம்ஸ் நடக்காமல் தே ஹாவ் கான் பேக் ஆல்சோ. அதே இது எனக்கும் நடந்திருக்கலாம், ஆனால் அப்படி நடக்கல.
ஒன், ஐ திங்க் ஐ நியூ இன் மை ஹார்ட் தட் ஓகே நமக்கு ஒரு தாட் வந்துருச்சு, இது கண்டிப்பாக நம்ம ஆக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது, அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கும் போது, அந்த சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் இருந்துச்சு. ஐ திங்க் ஆல்சோ அந்த தாட் வரதும் ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அஃப்கோர்ஸ் நான் எத்திரும இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், இல்லை வேற எங்கேயோ செட்டில் ஆகிருக்கலாம், வேற என்னன்னாலும் நடந்திருக்கலாம் என்னோட லைஃப்பில். பட் இந்த மாதிரி நிறைய ஜேர்னி கிராஸ் பண்ணி, நிறைய தடங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், நிறைய அகைன் நீங்க ரெண்டு வாட்டி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் இவ்வளவு தூரம் ரீச் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி நிலைமையில நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுவது, எது ஸ்டார்ட் பண்ணாலும் அகைன் ஐ எம் கமிங் டு தி ஸ்க்ராட்ச், இதுல இருந்து திருப்பி நான் எப்படி வருவது அப்படின்ற இருக்கிற லிஸ்னர்ஸ் அண்ட் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டூ திங்ஸ், பிலீஃப் அண்ட் ஹார்ட் ஒர்க். இஃப் யூ ஆர் சம்மான் ஹூ சேஸ் நான் பிலீவ் பண்ணுறேன், எனக்கு ஃபெய்த் இருக்குது, நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னா, அது முழுமையாக நம்புங்க. வெறும் ஓகே மற்றவங்க சொன்னாங்க இது நான் செய்யணும் அது செய்யணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல், ஓகே கடவுள் இருக்கார் இது செய்வார் அப்படின்ட்டு அதை நம்புங்க. நம்பர் டூ, வென் யூ ஹாவ் அ தாட் லைக் தேட், வென் யூ ஹாவ் அன் ஐடியா லைக் தேட், கோ டூ இட் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஆன் இட். அதுதான் நான் சொல்வேன். என்னோடய அக்கௌண்ட்ஸ் டீச்சர் ஆக்சுவலாக அது ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, அது நான் கடைப்பிடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, பட் அதுதான் ஆக்சுவலி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே நேயர்களே, உங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்மளுடைய ஷேர் அண்ட் ஏஞ்சல் எவ்வளோ ட்ராவல் பண்ணி அவங்களோட டெஸ்டினியை வந்து ரீச் பண்ண போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி காரியத்துக்குள்ளாக போவீங்க. நிச்சயமாகவே கத்தரை நம்புங்க, கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார். அது மாத்திரமில்ல, கீழே உங்களுக்கு இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு வந்து கேள்வி இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நாங்கள் வந்து வெளில வருது அப்படின்ற காரியங்கள்லாம் கீழே எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் அதை குறித்து உங்களுக்காக பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த டிஸ்கஷன் மூலமா ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கத்தர் தருவார். ஓகே நேயர்களே, இதோட நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி நல்ல எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெரியன் ஷாரன். டேக் கேர், டாடா, பை பை. ஜீசஸ் கால்ஸ் ரேடியோ, வார்த்தைய கேளு, இதுதான் சமதுல. மாற்றமே.